வெல்கம் டு விஜேசி டு வlog. சோ இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம நடு ரோட்டு கூட்னு வந்திருக்கீங்களே. சரி கழட்டிட்டு நீ கிளம்பு. இல்ல இல்ல ஓகே ஓகே. பைக் ஓட்டி கிளம்பு. கிளம்பு. அவன சொல்லி நிறுத்துங்களடா. சோ இந்த ட்ரிப்புக்கு நம்மளோட டிராவல் பார்ட்னர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா ஜிடி ஹாலிடேஸ். சோ ஜிடி ஹாலிடேஸ் தான் நமக்கு இந்த வண்டியை கொடுத்தாங்க. ஆஹா, உண்மையிலேயே சொல்லணும்னா சொர்க்க வேன். தலைவர் பாஷா படத்துல யூஸ் பண்ற வேனை விட ரொம்ப பெஸ்ட். ஜாலியா இருக்கும். இதுல போறதுக்கு இதுல வந்து இப்படி உட்கார்ந்துக்கலாம். உட்கார்ந்து இதையே ஃபுல்லா படுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு போலாம். இந்த மாதிரி கார் ஏன் சென்னையில் இல்லைன்னு நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம். சோ இந்த வந்து எங்களுக்கு அவங்க ஏர்போர்ட்ல பிக் பண்ணதுல இருந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்தது. சோ நாங்க வந்து ஜிடி ஹாலிடேஸ் அவங்களுடைய இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான லக்ஸரியான ஒரு ட்ரிப்பா போலாம். ஏன்னா நாங்க பின்னாடி எவ்வளவு வச்சிருக்கோன்றத உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்மைலிங் ஓபன். சோ இவர் நம்மால தான் கரன்ஸ். அவருடைய பேரு. நாங்க வச்சது ஸ்மைலிங். எல்லாத்துக்கும் சிரிப்பாரு. ஸ்மைலிங் முன்ன சிரிச்சுட்டே இருப்பாரு. அதனால நாங்க அவருக்கு ஸ்மைலிங்லயே பேர் வச்சுட்டோம். இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டக்கிளப்பையில இருந்து நாங்க கிளம்பி நாங்க வந்து நுவாரா ஏலியாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த இயற்கை வந்து ரொம்ப அழகா இருக்கு. காசுக்கு சாப்பிடுறோம். யாராவது இப்படி சொல்லுவாங்களா அவர்கிட்ட? சீக்கிரம் போகணும் தான் சொல்லுவாங்க. போற வழியில நிப்பாட்டுறோமா? நல்லா இருக்கீங்களா? இது இது என்ன ஐயா? அது கருடுங்க. என்னங்க கருடுங்க? விடுறதா? ஓகே ஓகே. இது எதை வச்சு விடுவீங்க? எதை வச்சு விடுவீங்க? விட்டு காட்டுறேன். அப்புறம் பார்த்தா வதக்குன்னு வாயத்துல குத்திடுவாங்க. கல் வச்சு அடிப்பீங்களா? சூப்பரா இந்த கிளைமேட்டுக்கு இது உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். சமோசாவே வேற ஏதாவது வேற வடிவத்துல வந்திருக்கு. மழை வேற தூரமையா இருக்கு. அங்க ஒருத்தர் கப்பல் இது போட்டு எப்படி போயிட்டு இருக்காரு பாரு. அந்த
ஆக்சுவலா இந்த இது எதுக்கு தெரியல, எதுக்கு இப்படி கட் பண்ணி கட் பண்ணி வச்சு இது பண்றது எதுக்கு தெரியல, நம்ம ஊர்ல சட்ரஸ் வச்சிருப்பாங்கல்ல, ஆமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை இது பண்றாங்கல்ல, அதுக்கு பதில இப்படி வி மாதிரி யூ மாதிரி இப்படி ஷேப்ல வச்சு இந்த தண்ணியை வந்து பிரிச்சிடுறாங்க. இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்ப இது அங்க இருந்து ஸ்பீடா வருது. ஆமா அங்க இருந்து வர ஸ்பீட இங்க ஸ்பீட கம்மி பண்ற மாதிரி தான் அது. ஆனா இங்க இருந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பிரம்மாண்டம் அப்படி இருக்கு. இங்க பாருங்க, அதை பாருங்க, அதை விடுப்பா, இதை பாருப்பா, இதை விடுங்க, அதை பாருங்க. இப்ப நான் எதை இதை பாக்கணுமா அதை பாக்கணுமா ரெண்டுத்தையும் பாருங்க. நம்ம இப்ப வந்து மட்டக்களப்பில இருந்து நூறாளியா ஆமா அது வந்து ஹில் ஸ்டேஷனா அதுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில ஏகப்பட்ட ஸ்பாட்டு டேம் ஒண்ணு முரட்டு வியூ எல்லாம் இருக்கு ஓகே. ஆனா ஒரு மனுஷன் ஒரு தடவை காரை நிப்பாட்டலாம், ரெண்டு தடவை நிப்பாட்டலாம், 10 மீட்டர் ஒரு தடவை நிப்பாட்டி ஏனே இப்படி உயிரை வாங்குறீங்க. எப்போதுமே வந்து நம்ம காரு ஓட்டிகிட்டே வர்றதுனால இந்த நின்று இல்ல பார்த்து ரசிச்சு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லை. என்ன ஓட்ட விட்டு நான் டாரஸ் டிரைவர் மாதிரி சென்னையில எடுத்தோம்னா மதுரையோ கோயம்புத்தூரோ திருநெல்வேலியோ அது வரைக்கும் நான் சூர்யா வந்து அந்த மாலையை எப்ப வாங்கி போட்டானோ அப்பையில இருந்து அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கு. இலைய தச்ச பூன் இயற்கைன்னு பார்த்தா பச்சை அறிவு இருக்கடா தனடா சொன்னே. இப்ப தெரியுதா நம்பர் ஒன் நீ ஏன் மாறவே மாட்டேங்கிறீங்க நம்பர் ஒன்ல இருக்குன்னு இப்ப தெரியுதா? இல்ல கொஞ்சம் செயல் பண்ணலாம்னு சொல்லி சுத்தலாம் இப்படி ஆயிடுச்சு. சரி போகலாம் அந்த அந்த இலைய பேர் அதான் ஒயிட் கலர் இலை. எது அதுவா பெருசா இருக்குல்ல? ஆமா போமா போயிடும் நல்லா பெரிய ஒயிட்னரா அப்பி இதை தொலைச்சு. இது இது பார்த்தாலே உனக்கு தெரியும் இந்த பேர் இருடா ஃபர்ஸ்ட் இது போய் தாண்டா அது வரும் இருடா வர இது மருதாணி போட்ட மாதிரி ஆயிடுச்சேனே. இப்ப இந்த சைடு ஓகே திரும்ப இந்த சைடு திரும்பப்பா இந்த சைடு ஓகே இப்ப இந்த சைடும் ஆர்டர் கொஞ்சம் மலைவாழ் மக்கள் வருதுன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் இப்ப போவாத பட்டத்தரசன்றா நீ எப்படி இருக்க என காட்டுங்க திரும்ப நடந்து காட்டு சூப்பர் ராம்போ சாப்பிடுறேன்.
தான். நான் உனக்கு வந்து 32 பயிற்சிகள் கொடுக்குறேன், அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே சூப்பர், இப்படியே வா. என்னது கோட்ட அம்பாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. ரெடி போமா? ஆனா உனக்கு அந்த காஸ்டியூம் தான் அழகாவே இருந்தது. இதுல கொஞ்சம் டம்மியா தான் இருக்க. ராம்போடா நீ, ராம்போ ராம்போ. அங்க இரு, நான் டக்குன்னு பாக்குறேன். ராம்போ ரோமிங்கையும் போட்டு விட்டீங்க, நல்லா ஜாலியா குஜாலா இருக்காரு. நைட் எல்லாம் நேத்து மட்டும் 28 பெண்களுக்கு புதுசா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுங்களா மெசேஜ் அனுப்புறாங்க? பிபி மெசேஜ் மீ, பிபி மெசேஜ் மீ. உடன்பாடு கிடையாது. ஒசூர்ல எத்தனை நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்ப நீ வேடிக்கை பார்த்திருக்க எனக்கு தெரியும். சொல்லு ஏதாவது. சில்லுக்கோடு விளையாடலாம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தூக்கி உள்ள எவனாவது கார்ல சில்லு கோடு போட்டு இப்ப நொண்டி அடிக்கட்டுமா? நானு சரி விடுங்க, நான் சொல்றேன். இப்ப சொல்லுப்பா, நீ லேடிஸ் கேம்லப்பா சொல்லுவ, அது எது எங்களுக்கு செட் ஆகாது, உனக்கு மட்டும் செட் ஆகும். தம்பியே சொல்றேன், பக்காவா. நாலு பேர் இருக்கும், அஞ்சு பேர் இருக்கும், அவரையும் சேர்த்துப்போம். அவரையுமா? அப்ப அப்ப கார் ஓட்டணும், திரும்பிக்க சொல்லு. அவரையும் அவர் ஓட்டுறது ஓட்ட நம்ம நாலு பேர் இருக்கோம். ராஜாராணி விளையாடுவோமா? ராஜாராணி வேண்டாம். ஏன்னா ராஜா ராணி, திருடன், போலீஸ், மந்திரி, சிப்பாய், தோட்டக்காரன், வேலைக்காரன், அதான் நீ வேற கதை. அது நம்ம ஏன் அந்த காலத்து ஆள்மாலவே ஏன நம்ம ராஜாராணி? நீ தான் அப்படி யோசிச்சு, யாரையோ சொல்ற மாதிரி சொல்லாத. நீ தான் அப்படி யோசிச்சா பேசாம ராஜாராணியே புது வெர்ஷன் ராஜாராணி விளையாடுவான். நீ சிரிச்சு சிரிச்சுதான் அதை என்கரேஜா எடுத்துக்கிட்டு அவன் ஜோக் பண்றான். மேன்ரி அவன் எது சொன்னாலும் ஏதோ சாவுட்டுக்கு போன மாதிரியே இருங்க. அவனே பார்த்து கொஞ்ச நேரத்துல நல்ல ஜோக் பண்ண ட்ரை பண்ணுவான். எல்லாத்துக்கும் சிரிக்காதீங்க, புரியுதா? ராஜாராணி வேண்டாம். காஜுபாய், காஜுபாய் நார்மல் கேர்ள். அதாவது இப்ப காஜுபாய் இப்ப திருடன் போலீஸ் இருக்காங்கல்ல, அதே மாதிரி திருடனுக்கு பதில காஜுபாய். சரி, அவர் வந்து பெண்கள் மோகத்திலே எப்போதும் தெரிஞ்சு நிற்பாரு. பிளே பாய் மாதிரி ஒரு காஜுபாய். இன்னொரு வந்து நார்மல் கேர்ள். என்ன மண்டைய தலைவர்? சரி, ஏதோ ஒரு கேர்ள். இன்னொன்னு வந்து ஒரு நார்மல் பாய். நார்மல் பாய், நார்மல் ரகட் பாய். ஓகே, ரகட் பாய்க்கு 1000 பாயிண்ட்ஸ். ஓகே, காஜு பாய் கரெக்டா யார் அந்த கேர்ள் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அவனுக்கான கேர்ள் வந்து அவன் ஃபைன் பண்ணணும். எப்படி ஒரு போலீஸ் ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறானோ அதே மாதிரி காஜு பாய் வந்து ஒரு கேர்ள கரெக்டா கண்டுபிடிச்சானா அவனுக்கு 1000. தப்பா கண்டுபிடிச்சானா அந்த பொண்ணுக்கு 1000. ஆமா, அந்த கேர்ளுக்கு 1000 போயிடும். அப்ப நார்மல் பாய் நக்கிட்டு போனா நார்மல் பாய் 500 அப்படியா?
குடும்பமே ஒரு ஏமாத்து குடும்பம். ஒரு பேப்பராடா என்ன சொல்ற இதெல்லாம் கேம்ல ரெடி பண்ணிட்டோம், தூக்கிட்டு நாளை விளையாடலாமா? அமுகு டுமுகை அமாய் டுமாள்.